வணக்கம் நண்பர்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் முக்கியமான கொஷின்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி 6 வகுப்புடைய செட் 3 கொஷின்ஸ் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இதை டெஸ்ட் பேட்சாகவும் அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளான வீடியோஸ் வந்து கணேஷ் சார் போட்டிருப்பாரு. நீங்கள் ஆப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா கோச்சிங் சென்டருடைய ஆப் வந்துட்டு உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். நீங்கள் அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு டெய்லியும் போடுற டெஸ்ட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, பேவும் கிடையாது. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை சார், எங்களுக்கு வந்து ஃபுல் கொஷின்ஸ் கொடுத்துருங்க, நாங்கள் வந்து எல்லா டெஸ்ட்டுமே வந்துட்டு நாங்கள் நிறைய டைம் நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்குறோம் அப்படின்னா ஒரு மினிமம் பேக்கேஜ் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஆப் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கொஷின் 41, அதாவது 3வது செட்டோட ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, கோமுகி பொய்கையை நீரின் மேல் அமுது சுரபி தோன்றும் மாதம். கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுது சுரபி தோன்றும் மாதம். சித்திரை திங்கள் முழு நிலா நாளில், வைகாசி திங்கள் முழு நிலா நாளில், விஜயதசமி அன்று, மேற்கண்ட அனைத்தும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி திங்கள் முழு நிலா நாளில், கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுத சுரபி தோன்றும் மாதம், வைகாசி திங்கள் முழு நிலா நாளில். அடுத்ததான் 2வது கொஷின், கோவலன் மாதவியின் மகள். கோவலன் மாதவியின் மகள், சுதமதி, வந்தயமாலை, மணிமேகலை, கோமுகி. கோவலன் மாதவியின் மகள் யார் அப்படின்னா, இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மணிமேகலை. சரிங்களா, இதுக்கு ஆன்சர் மணிமேகலை. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 43வது கொஸ்டின், மணிமேகலையின் கையில் இருந்த அமுத சுரபியில் முதன் முதலில் உணவீட்டது யார்? மணிமேகலையின் கையில் இருந்த அமுத சுரபியில் முதன் முதலில் உணவீட்டது யார்? காயசண்டிகை, ஆதிரை, சுதமதி, மாதவி. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆதிரை. மணிமேகலையின் கையில் இருந்த அமுத சுரபியில் முதல் முதலில் உணவு இட்டது ஆதிரை. அடுத்தது 44வது கொஸ்டின், பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 10, 8, 4, 6. பெயர் சொல் பார்த்தீங்க அப்படின்னா 6 வகைப்படும். அடுத்தது 45வது கொஸ்டின், ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கும் சொல். ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கும் சொல், பண்பு பெயர், பொருட்பெயர், சினைப்பெயர், தொழில் பெயர். 45வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் சினைப்பெயர். ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கும் சொல் சினைப்பெயர். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் சொல்ல சொல்ல இதனுடைய ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் எழுதுங்க. பின்னாடியே நான் ஆன்சர் சொல்லுவேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செஷனில் உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது 46வது கொஸ்டின், கீழ்காண்பவைகளில் இடுகுறி பெயரை தேர்வு செய்க. கீழ்காண்பவைகளில் இடுகுறி பெயரை தேர்வு செய்க. மரம், வளையல், மரம் கொத்தி, நாற்காலி. இதில் இடுகுறி பெயர் பார்த்தீங்க அப்படின்னா மரம். சரிங்களா, அடுத்தது இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும்? 3, 4, 2, 1. இடுகுறி பெயர் 2 வகைப்படும். 46வது கொஸ்டின்க்கு ஆன்சர் வந்துட்டு மரம். சரிங்களா, 47வது கொஸ்டின்க்கு ஆன்சர் 2. அடுத்தது 48, அமுத சுரபி முதன் முதலில் யார் கையில் இருந்தது? அமுத சுரபி முதல் முதலில் யார் கையில் இருந்தது? மணிமேகலை, மாதவி, ஆபுத்திரன், தீவத்திலகை. 48வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆபுத்திரன். அமுத சுரபி முதன் முதலில் யார் கையில் இருந்தது அப்படின்னா ஆபுத்திரனோட கையில் இருந்துச்சு. அடுத்தது 49வது கொஸ்டின், தவறானதை காண்க. இடுகுறி பெயர் மண், காரண பெயர் வளையல், இடுகுறி சிறப்பு பெயர் வாழை, இடுகுறி பெயர் மரம் கொத்தி. 49வது கொஸ்டினுடைய தவறான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இடுகுறி பெயர் மரம் கொத்தி. அடுத்தது மணிமேகலையின் தோழி யார்? வந்தயமாலை, சுதமதி, ஆதிரை, தீவத்திலகை. மணிமேகலையின் தோழி சுதமதி. 50வது கொஸ்டின்க்கு ஆன்சர் சுதமதி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 51வது கொஸ்டின், காவியா புத்தகம் படித்தாள் என்பது டேஸ் வகை பெயர்ச்சொல். இடப்பெயர், சினைப்பெயர், பொருள் பெயர், பண்பு பெயர். காவியா புத்தகம் படித்தாள் என்பது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொருள் பெயர்.
அடுத்தது 52வது க்வெஸ்சன். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் சொல். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் சொல். இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், தொழில் பெயர். 52வது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இடப்பெயர். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் சொல் இடப்பெயர். அடுத்தது 53வது க்வெஸ்சன். கூற்று ஒன்று. ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மை உடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொதுப்பெயர் எனப்படும். இடுகுறி பொதுப்பெயருக்கு எடுத்துக்காட்டு வாழை. கூற்று ஒன்று. ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மையை உடைய எல்லா பொருளையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொதுப்பெயர் எனப்படும். கூற்று ரெண்டு. இடுகுறி பொதுப்பெயருக்கு எடுத்துக்காட்டு வாழை. 53வது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கூற்று இரண்டு தவறு. சரிங்களா, கூற்று இரண்டு தவறு. கூற்று ஒன்று சரி, கூற்று இரண்டு மற்றும் தவறு. சரிங்களா. அடுத்துதான் 54வது க்வெஸ்சன். காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கப்படும் பெயர். காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கப்படும் பெயர். காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர், காரணப்பெயர், மேற்கண்ட அனைத்தும். 54வது க்வெஸ்சன் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா காரணப்பெயர். அடுத்தது இனிமையாக பேசினால் என்பது. இனிமையாக பேசினால் என்பது பண்பு பெயர், குணப்பெயர் ஒன்று மற்றும் இரண்டு, தொழில் பெயர். 55வது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மற்றும் இரண்டு. அடுத்தது 56வது க்வெஸ்சன். கலீல் ஹிப்ரான் எந்த நாட்டை சார்ந்தவர்? கலீல் ஹிப்ரான் எந்த நாட்டை சார்ந்தவர்? லிசுபன், லெபனான், அமெரிக்கா, சீனா. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 56வது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா லெபனான். கலீல் ஹிப்ரான் லெபனான் நாட்டை சார்ந்தவர். கோமுகி என்பதில் கோ என்பதன் பொருள். 57வது க்வெஸ்சன். கோமுகி என்பதில் கோ என்பதன் பொருள். முகம், பசு, நிலம், உலகம். 57வது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பசு. ஆன்சர் பசு. கோமுகி என்பதில் கோ அப்படிங்கிற பொருள் என்ன அப்படின்னா பசு. அடுத்தது 58வது க்வெஸ்சன். கலீல் ஹிப்ரான் பாடல்களை தீர்க்கதரசி எனும் பெயரில் மொழிபெயர்த்தவர். கலீல் ஹிப்ரான் பாடல்களை தீர்க்கதரசி என்னும் பெயரில் மொழிபெயர்த்தவர். தாயுமானவர், புவியரசு, பாரதியார், பாரதிதாசன். 58வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா புவியரசு. அடுத்துதான் 59வது கேள்வி. கால் முளைத்த கைகள் என்ற நூலை எழுதியவர். கால் முளைத்த கைகள் என்ற நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன், தாயுமானவர், தாரா பாரதி, கலீல் ஹிப்ரான். 59வது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன். கால் முளைத்த கைகள் என்ற நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன். அடுத்து நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன் 60வது க்வெஸ்சன். தவறானதை காண்க. அறக்கட்டளை, ட்ரஸ்ட், இளம் செஞ்சிலுவை சங்கம், ஜூனியர் ரெட் கிராஸ், சமூக பணியாளர் வாலண்டியர், தன்னார்வலர் வாலண்டியர். இப்போ இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஃபஸ்ட்டு அறக்கட்டளை ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு தவறானது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் 3வது செட் வந்து இதில் பார்த்துட்ருக்கோம். இது போக உங்களுக்கு 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற இலக்கண பாடங்களும் தனி வீடியோவாக தொகுத்து கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் வந்துட்டு இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அன்னன்னைக்கு போட்ட டெஸ்ட்டு நீங்கள் அன்னன்னைக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அல்ஃபா கோச்சிங்ஸ் என்னோடய ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெய்லியும் அதில் டெஸ்ட் வரும். நீங்கள் அதை வந்து அன்னைக்கு அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கணும், உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டு அந்த டெஸ்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அந்த மினிமம் அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் அந்த ஆப்பை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற டெஸ்ட்டை நீங்கள் எத்தனை ஒரு நாளும் எடுத்து பார்த்துக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ தான். சரிங்களா. இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்புடைய முக்கியமான க்வெஸ்சன்ஸில் வந்துட்டு 3வது செட் பார்த்துருக்கோம். 60 க்வெஸ்சன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கும் முன்னாடி 2 செட் போட்டிருக்கு. நீங்கள் அது வந்துட்டு அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்வெஸ்சன்ஸ் தான் வந்து எடுத்து போட்டிருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.